அபிராமி அந்தாதி ஸ்லோகம் 73. தாமம் கடம்பு பாடை பஞ்சபாணம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளிச்செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏற்கும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளிச்செம்மை அம்மை நாமம் திருப்புரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளிச்செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே தாமம் கடம்பு படை பஞ்சபாணம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளிச்செம்மை அம்மை நாமம் திருப்புரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே என்று சொல்கின்றார் அபிராமபட்டர் இந்த 23வது ஸ்லோகத்தில் 73வது ஸ்லோகத்தில். இதனே நாம் கேட்டாலோ படித்தாலோ நமக்கு தியானமுறை கிட்டும். If we recite or listen to this divine slokam 73 from Abhirami Andari by Abhirama Bhattar, we can get to know the method for always meditating on Abhirami's lotus feet. Om Shri Matre Namaha, Shri Gurubhyo Namaha.